வணக்கம். வாழ்க வளமுடன். பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள், அதுவும் ஆயுர்வேதம், சித்தம், ஹோமியோபதி, இன்னும் மனிதனுக்கு நலமாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அதில் சொல்லிடணும், நம்ம யூடியூப்பில் இருக்கணும்ங்கிற ஆசை எனக்கு உண்டு. அதில் குறிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறது, அடிக்கடி சொல்லுவாங்க அவனுக்கு இதெல்லாம் ஒத்துக்காது பித்த உடம்பு என்று சொல்லிட்டு. அது என்ன அந்த பித்த உடம்பு அப்படின்னா, உடம்பு கூட தனித்தனியாக பித்தம் வாதம் பிரித்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், ஆயுர்வேதத்தில் சித்தத்தில் மனிதனை அந்த மாதிரி அவங்களோட உடல் கூறு பிரகாரம் சில கான்ஸ்டியூஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம ஹோமியோபதியில் கூட அட்வான்ஸ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன், சோரா பாய்சன், சைக்கோசிஸ் பாய்சன், சிஃபிலிசிஸ் பாய்சன் சொல்லிட்டு, இதை ஹோமியோ லாங்குவேஜில் மியாசம் தியரின்னு சொல்லுவாங்க. மியாசங்கள், எந்தெந்த மியாசம் நம்ம உடம்புல இருக்குது, அதோட கூடுதல் குறைதல் எங்கிறதுனால நோய் உண்டாகுது, அந்த நோயை எப்படி போக்குவது, பரம்பரையாக என்னென்ன மியாசம் நம்ம உடம்புல திணிக்கப்படுகிறது என்ன பல விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ பித்த உடம்பா என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டால், அந்த பித்த உடம்பு எப்படி இருக்கும்ங்கிற டிஸ்கிரிப்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூன்று தோஷங்களில் இரண்டாவதாக என வாதம் பித்தம்னு இரண்டாவதாக சொல்லக்கூடிய இந்த பித்த பிரகிருதிகளை பற்றி இப்போது பார்ப்போம். உடல்ல பித்தம் எந்த இடத்துல இருக்குது பார்த்தோம்னா, பித்தம் உடலில் நாடிக்கும் இதயத்திற்கும் நடுவில் பொதுவாக இருக்கும். வயிற்றிலும் சிறுகுடலிலும் வியர்வையலிலும் இரத்தத்திலும் கண்ணிலும் தோலில் அதிகமாக உள்ளது. மத்திய வயது உள்ளவர்களில் பித்தம் தலை தூக்கி இருக்கும், அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும். பித்தம் முதலியவற்றை இரத்த கொதிப்பு, மன உளைச்சல், அல்சரை உண்டாக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மிடில் ஏஜ் பீப்புள் இந்த பிரச்சனையால் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. பித்தம் உடல் சூடு, ஜீரணம் இவற்றுக்கு பொறுப்பானது. சிறுகுடலில் பித்தம் அதிகமானால் உடலில் இரத்தம் முழுவதும் பாதிக்கப்பட்டு நோய்கள் ஏற்படும். பித்தத்தின் வேலைகள்னு பார்த்தோம்னா, பித்த மனிதர்களின் சராசரி உயரம், சராசரி உடல் கட்டமைப்புங்கிற குணாதிசயங்களோடு இருப்பாங்க. உடல் எடை சராசரியாக இருக்கும். நல்ல இரத்த ஓட்ட சுழற்சியும் மலர்ந்த சிவந்த முகமும் கொண்டிருப்பாங்க. சருமம் நல்ல ஹெல்தியாகவே இருக்கும். வெதுவெதுப்பான உடலும் எண்ணெய் பசை உள்ள சருமமும் உடையவர்கள். நடுத்தரமான தேகபலம் உடையவர்கள். பசியும் தாகமும் தீவிரமாக இருக்கும். இவங்க எல்லாம் பித்த உடம்புக்காரவங்க எல்லாம் உணவு பிரியர்கள். இவர்களுக்கு வெயில் சூடு ஆகாது. பெண்களில் பித்த உடம்பு உள்ளவர்களுக்கு மாதவிடாய் சீராக இருக்கும், அதிக நாள் நீடிக்கும். அறிவு, செயலாற்றும் திறன், செல்வம் எல்லாம் சராசரியாக இருக்கும். நகம் மிருதுவாக இருக்கும். ரொம்ப பாசமுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் சீக்கிரமாகவே கோபம் வரும். முன்கோபிகள், உடனே சாந்தமும் ஆகிவிடும் தன்மை உள்ளவர்கள். நன்றாக தூங்குவார்கள். நன்றாக சீக்கிரம் யாருக்கிட்டையும் பழகிவிடும் தன்மை உள்ளவர்கள். பித்த பிரகிருதிகள் முதலாளியாகவும் தலைவர்களாகவும் இருப்பார்கள். கலைகளில் நாட்டியம், விளையாட்டுகள் இவற்றில் ஆர்வம் அதிகம் இருக்கும். மனோரீதியாக பித்த மனிதர்கள் சண்டைக்காரர்களாகவும் தீவிர எதிர்ப்பாளர்களாகவும் இருப்பார்கள். உறுதியான அபிப்பிராயங்கள் உடையவர்கள். இவர்களின் உடல் பலமும் வீரியமும் சாதாரண லெவலில் இருந்தாலும் அதிக மனத்தின்மை உடையவர்கள். தலைமுடி மென்மையாகவும் குறைந்தும் இருக்கும். செம்பட்டையாக இருக்கும். சீக்கிரம் நரைத்துவிடும். குரல் நார்மலாக இருக்கும். எளிதாக கற்றுக்கொள்வார்கள். கற்றதை அதிக காலம் நிலையாக மனதில் வைத்திருப்பார்கள். பித்தமுடையவர்களுக்கு பல் ஈறுகளில் பாதிப்புகள் அதிகம் உண்டாகும். ஈறுகளில் இரத்தம் கசிவது சகஜம். பாலுணர்வு சராசரியாக இருக்கும். சுக்கிலதாது பலம் குறைந்து இருக்கும். எண்ணெய் செறிந்த சூடான பதார்த்தங்கள் பிடிக்காது. தைரியசாலியாகவும் படிப்பில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அறிஞர்களாகவும் இருப்பார்கள். மும்மலம்னு சொல்லக்கூடிய மலம், சிறுநீர், வியர்வை அதிக அளவில் வெளிப்படும். ஏசி போட்ட அறையில் கூட
வியர்க்கும் தன்மையை உடையவர்கள். வாய்ப்புண்கள் அடிக்கடி வரும். நல்ல காற்றோட்டமான குளிர்ந்த இடம் பித்த பிரகிருதிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பொறுமை குறைவு. இதுல பித்த வகைகள் இன்னும் சொன்னோம்னா, இதுல ஒரு அஞ்சு பித்த வகைகள் தோஷம்னு சொல்றாங்க. பாச்சக பித்தம், இரட்சக பித்தம், சாதக பித்தம், அலோசக பித்தம், பரோஜிகி பித்தம் சொல்றாங்க. இதுல பித்த பிரகிருதிகளுக்கு ஏற்ற உணவு என்ன பார்த்தோம்னா, குளிர்ச்சியான ஆகாரங்கள், அரிசி, கோதுமை, பார்லி போன்ற உணவுகள். சைவ உணவுகள் என்ன பார்த்தோம்னா, அதுல மூன்று சுவை, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு உள்ள ஆகாரங்கள், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், காளான், தேங்காய், வெள்ளரி, உருளைக்கிழங்கு, கீரைகள், காலிஃபிளவர், பீட்ரூட், பட்டாணி, சோயா, ஆப்பிள், தர்பூசணி, மாதுளை, நெல்லிக்காய், பேரிச்சை, திராட்சை என்கிற பழங்களும், பசும்பால், ஆட்டுப்பால், பால் சார்ந்த உணவுகள், பாதாம், தேங்காய் எண்ணெய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் போன்றவற்றையும் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இந்த பித்த பிரகிருதிகள் தவிர்க்க வேண்டிய உணவு என்ன பார்த்தோம்னா, புளிப்பு, உப்பு, கார சுவையான உணவுகள், பூண்டு, வெங்காயம், தேன், நல்லெண்ணெய், எலுமிச்சை, மாம்பழம் மிதமாக பயன்படுத்தலாம். வெயிலில் அலைதல், அதிகமாக கோபப்படுத்தல், மதுமானம் போன்றவை கூடாது. பித்த மனிதர்களுக்கு வரும் நோய்கள் என்ன பார்த்தோம்னா, இரத்த கொதிப்பு, சரும நோய்கள், கல்லீரல் நோய்கள், மஞ்சள் காமாலை, மூலம் வாய்ப்புண். நோயை தவிர்க்க இந்த பித்த பிரகிருதிகள் செய்ய வேண்டியது, குளிர்ச்சியான இடங்களில் வசித்தல், தியானம், உடற்பயிற்சி, நீச்சல் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது என்கிறது பித்த பிரகிருதிகளுக்கு நல்லது என்று சொல்றாங்க. எவ்வளவு தெளிவா நம்ம அந்த காலத்துல நம்மளோட சித்த புருஷர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க எங்கும் போது, ஹோமியோபதி படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மியாசம் தீரி படிக்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு டெப்தா நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம குருமார்கள், அனிமன்ங்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம சித்த மருத்துவத்தை, ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி படிக்கும் போது, கண்டிப்பா சித்த மருத்துவத்தோட ஆயுர்வேத மருத்துவத்தோட தழுவல் தான் ஹோமியோபதி மருத்துவம் என்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷனும் ஒரு காரணம். ஏன்னா இதை நீங்க சோரா பாய்சன்லையும், சிபிலிசிஸ் பாய்சன்லையும், சைக்கோபசிஸ் பாய்சனும் பத்தி படிக்கும் போது, அந்த மியாசங்கள்ல என்ன குறிப்பு சொல்றாங்களோ அதே குறிப்பு இந்த சித்த மருத்துவத்துல, அனிமன் பிறக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட உழைச்சுவடிகள்ல இருக்குது. அப்ப யார் மூத்தவர் என்ன பார்த்தோம்னா, மீண்டும் தைரியமாக சொல்லலாம், எங்க வேணாலும் அரைக்கோவில் விட்டு சொல்லலாம், சித்த மருத்துவம் தான் உலகத்தின் தாய் மருத்துவம் என்று. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மருத்துவ முறைகளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரௌட் ஃபீலிங் உண்டாகணும். முதல்ல நம்ம சித்த மருத்துவம், நான் ஏதோ தீண்டத்தகாத ஏதோ ரோட்ல போற விற்கிற லேகியம்னு நினைச்சுக்கிட்டாங்க சித்த மருத்துவத்தை. மிக தவறான புரிதல் இந்த கால இளைஞர்களுக்கு இருக்குது. அதை மாத்தக்கூடிய பதிவான இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.